நான் வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். சிக்கன் வந்து நல்லா எலும்பில்லாத பீஸாக வாங்கிக்கோங்க. அதே போல் கட் பண்ணுறது நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், கலரும் கூட சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா நம்ம சாதாரண சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்க்கும் போது 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன்ன்றதுனால 2.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லெமன் ஜூஸ். கூடவே நான் வந்து 1 முட்டை சேர்த்துருக்கேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே இந்த முட்டை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் நல்லா கலந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு 1-20 நிமிஷம் அப்படியே ஊற வைங்க. ஃப்ரிட்ஜில் தேவைப்பட்டால் வைக்கலாம், இல்லைனா அப்படியே கூட வச்சிடலாம். 1-20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து 1 பீஸாக எடுத்து சேர்த்துடலாம். சேர்க்கும் போது இடம் கேப் விட்டு சேருங்க, அப்போ தான் திருப்புறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் செவந்து வர டைமில் இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா வேகிற வரலும் நல்லா திருப்பி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா சிக்கனும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பொறிச்ச எண்ணெயிலேயே 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருங்க. கூடவே 3 காஞ்சி மிளகாய், 2 பச்சை மிளகாய் 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல் பூண்டு பொடியை நறுக்கணுது, கருவேப்பிலை தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. காஞ்சி மிளகாய் செவந்து வரணும், அதே போல் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா செவந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி, 1-2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. கிரேவி வரத்துக்காக தான் இந்த தண்ணி, இல்லைன்னா தேவையில்லை. நம்ம வந்து ஏற்கனவே வந்து 65 உப்பு இருக்குது, அதனால் லைட்டாக சேர்த்தாலே போதும், ரொம்ப அதிகம் தேவையில்லை. தண்ணி சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கரெக்டாக இருக்கு பாருங்கள், அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் 65 மசாலா ரெடி.